உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உங்கள யாருக்கெல்லாம் பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு? எங்க எல்லாருக்கும் தான் சார். அதுக்காக தானே 300 கிலோமீட்டர் தாண்டி உங்களை தேடி வந்திருக்கோம். அப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், அப்ப புரியும். அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் பஞ்சம் பழைக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டு திரும்பி பெரிய பாலைவன வழியா ஒட்டகத்தை கூட்டிட்டு ஊர் எல்லையை தேடி போறாங்க. நாள் கணக்கா நடந்தும் அவங்களால எல்லை அடைய முடியல. கண்ணுக்கெட்ட தூரம் வரைக்கும் மணல் மேடா இருக்கு. கொண்டு வந்த சாப்பாடு தண்ணி எல்லாமே தீந்து போச்சு. நடந்து நடந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அண்ணன் தம்பி ஒட்டகம் மூணு பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால ஒரு 8 குடை எடுத்து வைக்க முடியல. சீக்கிரம் ஊரியலே கண்டுபிடிச்சாகணும். உங்களால முடியல. எல்லையை தேடி போனா உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. ஊருக்கும் போய் ஆகணும், அதே சமயத்துல உயிர் வாழ்ந்து ஆகணும். என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பாலைவனம், வெறும் மணல் மேடை கிடக்கு. தம்பி என்ன பண்ணா தெரியுமா? அண்ணன் ஒட்டகம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு கையில ஒரு குடுவை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு ஏத்தாப்புல ஒண்ணுமே தெரியல. எங்க பார்த்தாலும் வெறும் மணல் மேடு மட்டும்தான் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விடாம துரத்திக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துல அவனால முடியாம கழிச்சு போய் நிக்கிறான். அதுக்கு மேல அவனால ஓடவும் முடியல. எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சு தொவண்டு கீழே விழுந்துடுறான். விழுந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன குட்டை. அவன் எழுந்திருச்சான். அவன் நம்பிக்கை வீண் போறான். அந்த குட்டையில இருந்த தண்ணியை எடுக்கிறான். தாகம் தீர குடிக்கிறான். அந்த தண்ணிய அண்ணனுக்கும் ஒட்டகத்துக்கும் குடுவையில எடுத்துக்கிட்டு ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். அண்ணன்கிட்டையும் ஒட்டகத்துக்கிட்டையும் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் ஓடுறது எல்லையை தெரியல, உயிர் பழைக்க ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லையை கண்டுபிடிக்க இன்னும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஆகலாம். இப்ப அவனுக்கு அது முக்கியம் இல்ல. ஆனா அது வரைக்கும் உயிர் வாழணும்ல. இங்க வாழ்க்கையில லட்சியத்தையும் குறிக்கோளையும் அடையணும்னா நீங்க உயிரோட இருக்கணும். இங்க உயிர்ன்றது பணம். அதுக்காக தான் நாம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுதான் ரொம்ப 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 இந்த நாட்டுக்கு முக்கியம். உங்க பணம் லட்சமா கோடியா வளர்ந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்த போது. இந்த திருவிழாவை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இந்த சமுதாயத்துல நாங்களும் கோடி சொல்றதான்னு தலை நிமிந்து வாழுங்க. இந்த அருச்சந்திரன் எப்பயுமே ஜெயிக்கிற குதிரையில மட்டும்தான் பணம் கட்டுவான். இல்லன்னா பணம் கட்ட குதிரைய ஜெயிக்க வைப்பான். எந்த விதத்திலையும் உங்க பணம் வீணாகாது. அதுக்கு நான் கேரண்டி. அருச்சந்திரன் நம்புங்க, அமோகமா வாழ்வீங்க. சாப்பாட்டுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் கேஷ் கவுண்டரில் பணத்தை கட்டுங்க. மனசார பணத்தை கட்டிட்டு வயிறார சாப்பிடுங்க. இதோ இங்க நின்றுட்டு இருக்காங்களே ரெண்டு பேர், இவா மீரா. இவங்க ரெண்டு பேரும் பரம்பரை பாரம்பரிய உணவுன்ற பேர்ல மிகச்சிறந்த சிறுதானிய ஹோட்டல் வச்சிருக்காங்க. சிறுதானிய உணவுகளை நமக்காக சமைச்சு சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. சோறு போறவங்க நமக்கு தெய்வம். அதனால இந்த ரெண்டு தெய்வங்களையும் வாழ்த்து நன்றி சொல்லிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. நண்பர்களே, இந்த பணவிதை திட்டத்துல தொந்தரவே கிடையாது.
இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒண்ணே, இங்க எல்லாமே முழுக்க முழுக்க லீகல். கருப்பு பணத்துக்கு இங்க இடமே கிடையாது. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் அக்கௌண்ட்ல வரும். அதனால உங்களுடைய பான் கார்டு, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்னு இது எல்லாத்தையுமே பணம் கட்டுறப்ப நீங்க கவுண்டர்ல கொடுத்துடணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், ஒரு ஆள் 1,00,000 ரூபாய் மட்டும்தான் கட்ட முடியும். வேணும்னா நீங்க உங்க மனைவி பேர்லயோ உங்க குழந்தைகள் பேர்லயோ கட்டலாம். ஆனா உங்க பேர்ல கண்டிப்பா 1,00,000 மட்டும்தான் கட்ட முடியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பணம் கட்டிட்டு சாப்பிட வாங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். மாமா, பாவம் கஷ்டப்படுற 7 விவசாயிகளுக்காக ஹரிசர் ஏதோ ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. இவளுக்கெல்லாம் என்ன கேடு? இவளும் கூட்டத்துல நின்னு பணத்தை கட்டுறா பாத்தியா? மீரா, அவ இங்கதான் வரா. அவ என்ன பேசினாலும் பதில் பேசாம சைலண்டா இரு. சரி. நில்லு மீரா. என்ன பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? பார்த்து ஈசுல தட்டான இருக்க போற நாள் தெரியாம இஷ்டத்துக்கு பறந்துகிட்டே இருக்குமா? அந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை. மீரா வேண்டாம். நீ இரு மாமா, இவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டே இருக்கணுமா? இது பாரு, ஓ சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிதான் நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கோம். ஏன் எப்ப பார்த்தாலும் எங்களே சீண்டிட்டு இருக்க? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, 1,000 அடிக்கு மேல பறக்கிற பறந்து ஆயுசுக்கும் மேலேயே இருக்க போறதில்ல. இறங்கி தரைக்கு வந்துதான் ஆகணும். அதே மாதிரி நீயும் ஒரு நாள் வருவ, வர வெப்ப. ஆனா திரும்ப உன்னை மேல போக விடவே மாட்டேன். நான் அப்படியே தரையில இறங்கினாலும் நீயும் குடும்பமும் தான் எனக்கு இறையாவீங்க. கோபப்படாத மீரா. இல்ல மாமா, இவ எதுக்கு நம்மளே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு அப்படி ஒரு கோவம் வருது. விடு, ரோட்ல அசிங்கத்தை கண்டாத மிதிக்காம நாம தான் வேலைக்கு போகணும். நமக்கு இப்ப ஏகப்பட்ட வேலை இருக்கு, வேலையை பார்ப்போம் வா. சார், யார் சார் இவங்க? சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய விஐபி இல்லை. எல்லாரும் இப்ப சாப்பிட வருவாங்க, வா போய் வேலையை பார்ப்போம். சரிங்க சார்.